ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பம் கட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரைபாட் அன்பாக்சிங் எதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது நான் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். 3110 ட்ரைபாட், 1020mm, 340mm, 16.8mm, 80 வைடு, 3-way பின் ஹீட் கொடுத்துருக்காங்க, 4-section லெக், குயிக் லிவர் லாக், ரப்பர் லெக் கிரிப். இப்போ வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பிளாக் கலரில் ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு மொபைல் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதில் எழுதிக்கலாம். உள்ளே வந்த அப்புறம் ட்ரைபாட் நான் விரிச்சு காமிக்கிறேன். 4-leg செக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் லெக். இப்போ நீங்கள் அதை திருவுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹைட் ஆகும். பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு லூஸ் ஆகும். எவ்வளோ வேணுமோ வச்சுட்டு கிளாக் வைஸ் சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு மார்க்கா டைட் ஆகிக்கும். நான் இப்போ திருவுனீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் சுற்றும். நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஹரிசான்டல் ஷேப்பில் இருக்கும். இப்படி வச்சுட்டீங்களோ உங்களுக்கு வெர்டிக்கல் ஷேப்பில் இருக்கும். நீங்கள் அதே மாதிரி தான் சுற்றணும், அதுதான் இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறது வந்து செகண்டில். நீங்கள் ரைட்லேருந்து லெஃப்ட் பக்கத்தில் இருந்தீங்கன்னா லூஸ் ஆகிக்கும். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு என்னால் அவ்வளோ தூரம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மறுக்கா லெஃப்ட்லேருந்து ரைட்டு பக்கம் தள்ளி விட்டிங்கன்னா லாக் ஆகிக்கும். அதே மாதிரி நான் மூணு பண்ணிக்கிறேன். செகண்ட் லெக் வீரிச்சு வச்சு அப்படியே இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறது வந்து தெரியல. இதுக்கும் அதே ப்ராசஸ் தான். இப்போ நான் மூணு லெக்கையும் விரிச்சிட்டேன். இப்போ நான் பண்ணுறது 4th லெக். இதுக்கும் அதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ நான் ஃபுல்லாக விரிச்சு வச்சுட்டேன். 4 லெக்ஸ் விரிச்சாச்சு. நான் 4 லெக்ஸ் விரிச்சு வச்சுட்டேன். உங்களுக்கு இப்படியே இருக்கும். இந்த கிரீன் கலரில் இருக்க நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுனீங்கன்னா லூஸ் ஆகிக்கும். எவ்வளோ தானே நல்லா வச்சுக்கிட்டு கிளாக் வைஸ் சுற்றுனீங்கன்னா டைட் ஆகிக்கும். இப்போ மொபைல் மவுண்ட் எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். மொபைல் மவுண்டில் சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ட்ரைபாட்டில் இருக்கிற ஸ்க்ரூவில் வச்சு சுற்றினீங்கன்னா உங்களுக்கு டைட் ஆகிக்கும். ரைட்லேருந்து லெஃப்டில் திருப்பினா உங்களுக்கு டைட் ஆகும். லெஃப்ட்லேருந்து ரைட்டில் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு க்ளூஸ் ஆகிக்கும். இப்போ மொபைல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ நீங்கள் பின்னாடி இழுத்துருக்கிற கம்பி வச்சு ரப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது இழுத்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்துடும். அப்படியே ஃபோனுக்குள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா அதை ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்படி தான் இருக்கும் ஃபோன் மாட்டிட்டா. இப்போ நீங்கள் கீழேயோ முன்னாடியோ கீழே சாய்ச்சிக்கலாம், அதே மாதிரி மேலேயும் காமிச்சுக்கலாம். இதை ஆன்டி கிளாக்வைஸ் சுற்றினீங்கன்னா உங்களுக்கு மறக்க இதாகிக்கும். நீங்கள் ஃபோனை பிடிச்சிக்கிட்டே திருப்பாங்க, இல்லைனா ஃபோன் கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி தான் கிளாக்வைஸ் சுற்றினீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிக்கும். நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கலாக இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அது அறியும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரி விக்னேஷ்.